இதுதாங்க நல்ல வாய்ப்பு. இந்த தடவை வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த மூணு வேர்ல்டு கப்பை வாங்கவே முடியாது, அதாவது அடுத்த 12 வருஷத்துக்கு இந்தியாவால வேர்ல்டு கப்பை வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான எச்சரிக்கை விடுத்து பேசியிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளரான ரவிசாஸ்திரி. என்ன நடந்திருக்கு, ரவிசாஸ்திரி என்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பாக்கலாம். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி நடப்பு உலகக்கோப்பை தொடர்ல சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 9 லீக் போட்டிகள் விளையாடி 9 லீக் போட்டியிலுமே வின் பண்ணிருக்காங்க. குறிப்பா ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய இங்கிலாந்து மாதிரியான பெரிய அணிகளே ரொம்ப சுலபமா வீழ்த்தி இருக்காங்க. புள்ளி போட்டியிலும் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல நியூசிலாந்துக்கு எதிராக நாக் அவுட் சுற்றுல களமிறங்கி இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்திய அணியில கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பான தொடக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா போட்டியிலும் அதிரடியில மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இளம் வீரர் கில்லும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஒன்டோன் வரக்கூடிய விராட் கோலி இந்த வேர்ல்டு கப்ல மனுஷன் தரமா அடிக்கிட்டு இருக்காரு. இந்திய அணிக்காக அதிக ரன்களை குவிச்சிருக்காரு, செம ஃபார்ம்ல இருக்காரு. கே எல் ராகுல், ஸ்ரேயஸ் அய்யர் அவங்களோட பங்களிப்பை சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. நெதர்லாந்துக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில ரெண்டு பேருமே செஞ்சுரி எடுத்து அசத்துனாங்க. இது மாதிரி இந்திய பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பவுலிங் நெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பின் பவுலிங்ல வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்க. குல்தீப் யாதவும் ரவீந்திர ஜடேஜாவும் வேகப்பந்து வீச்சை பத்தி சொல்லவே தேவையில்லை. மும்மூர்த்திகள் அப்படிங்கிற மாதிரி முகமது சிராஜ், முகமது சமி, ஜாஸ்பிரத் பும்ரா வேகத்திலையும் ஸ்விங்லையும் எதிரணிகளுக்கு அச்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால இந்திய அணி உச்சகட்ட ஃபார்ம்ல இருக்கிறதுனால 2011 எப்படி சொந்த மண்ணில் இந்திய அணி சாம்பியன் படத்தை வின் பண்ணாங்களோ அதே மாதிரி ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இந்திய மண்ணில் வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்திய ரசிகர்கள் அவளோட காத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த 12 வருடங்கள்ல 3 வேர்ல்டு கப்பை வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காரு இந்திய அணியின் முன்னாள் பயிற்சி தொடர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமாவே இந்திய அணி நாக் அவுட் சுற்றுல தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. மோசமான தோல்விகளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் இந்திய அணி முற்றுப்புள்ளி வைப்பாங்களா அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.